ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் ராம். இப்போ யூடியூப்பில் கிராக்டு ப்ரீமியம் வெர்ஷன் இருக்குது. அதாவது நம்ம யூடியூப்லேயே ப்ரீமியம் வெர்ஷன் இருக்குது, காசு பே பண்ணுற மாரி இருக்குது. அந்த பே பண்ணாமல் நம்ம ப்ரீமியம் வெர்ஷன் வேணுங்கிறவங்களுக்கு இதை பாருங்கள். அதாவது கிராக்டு வெர்ஷன்னா சில பேருக்கு தெரியும், ஆட் ஃப்ரீ, அதாவது எந்த விளம்பரமும் இருக்காது. அப்புறம் பவர் க்ளோஸ் பண்ணுறதுனாலும் நம்ம சாங்கோ வீடியோவோ ப்ளே ஆகிட்டு இருக்கோம். நம்ம இந்த யூடியூப் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இதில் சைன்இன் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அது பண்ணிங்கன்னா உங்களோட என்ன யூஸ் பண்ண, எப்போதும் போல் ரெகுலராக என்ன யூடியூப் பார்க்குறீங்களோ அது பண்ணிக்கலாம். என் ப்ரைவசிக்காக நான் சைன்இன் பண்ணல. இப்போ எனக்கு சைன்இன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்காக ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறோம் பாருங்கள். எப்போதும் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஆடு வரும், இதில் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆடு வரல, இதிலேருந்தே உங்களுக்கு தெரியும். ஆடு எப்போதும் ஒன்று கீழே ஆடு வந்துக்கிட்டே இருக்கும். நான் இப்போ ஜஸ்ட்டு பாருங்கள், சும்மா ஒரு வீடியோ தான் ப்ளே பண்ணுறேன். ஏன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டிச்சும் ஆடு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் எனக்கு பிடிக்காத காரணத்தினால நான் இந்த வெர்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் மற்றபடி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுலாம் நார்மல் யூடியூப்பில் தான் அப்லோட் பண்ணுவேன். வீடியோஸ், ஷார்ட் வீடியோ எல்லாத்தையும் நார்மல் வீடியோ. இப்போ உங்களுக்காக ஒரு வீடியோ பார்த்து பாருங்கள். இப்போ கீழே ஒன்றுக்கு வந்து கீழே வந்தாலே சில அட்வர்டைஸ்மெண்ட் வந்துக்கிட்டு இருக்கும். இதில் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்றுமே இல்லை. இப்போ யூடியூப்பில் ஆட் ஃப்ரீ ஒன்று ஆப்ஷன் பார்த்தீங்களா? இப்போ வந்து இன்னொரு ஆப்ஷன் காட்டுறோம் பாருங்கள். இப்போ நீங்கள் பவர் பட்டன் எடுத்து வெளியே வந்தீங்கன்னா கீழே பாருங்கள், அந்த ஹெட்ஃபோன் சிம்பிள் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உடனே மேலே வந்துடும். இந்த பவர் நோட்டிஃபிகேஷன் பட்டனுக்கு மேலே வந்துடும். அப்படியே கீழே ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா மேலே இருக்க பாருங்கள். நீங்கள் இப்போ இதே பவர் பட்டனை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணால் கூட அது சாங் பாடிக்கிட்டு தான் இருக்கும். அது நீங்களும் ஓப்பன் பண்ணிட்டு திரும்பி அந்த யூடியூப் போனால் ஸ்ட்ரெயிட்டாக அந்த யூடியூப்புக்கே வந்துடும். இதுவும் நல்ல ஆப்ஷன், யூஸ் பண்ணி பாருங்கள். தூங்கும்போது சாங்கு கேட்கணும்னா கூட இதை ப்ளே பண்ணிட்டு பவர் பட்டன் ஆஃப் பண்ணிட்டு நான் இதை போட்டு தான் தூங்குவேன். இப்போது பாட்டு கேட்டுகிட்டு இருப்பேன். இது கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும். இப்போ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உங்கள்கிட்ட டெலிகிராம் இருந்துச்சுன்னா டெலிகிராம் ஓப்பன் பண்ணுங்கள். டெலிகிராம் ஓப்பன் பண்ணி ஏபிகே ஃபாக்ஸ் ப்ரோ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த சேனலோட பேஜ் வரும். அந்த சேனலில் போய்ட்டு உள்ளே போனீங்கன்னா இப்போ யூடியூப்பு இதோட வேகன்ஸ்டு டவுன்லோடுன்னு வரும். அந்த லிங்க் கீழே இருக்கும், டவுன்லோட் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக குரோமுக்கு போகும். குரோம் போய்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள், இந்த ஆப்ஷன் தான் வரும். அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா கோ டு டவுன்லோடுன்னு ஆப்ஷன் இருக்கா, அதை கோ டு டவுன்லோடு கிளிக் பண்ணுங்கள். நான் டவுன்லோட் பண்ணால் கீழே அப்படியே வரும், ஸ்வைப் பண்ணுங்கள். இந்த ஸ்வைப் பண்ணில் பிளாக்கு, டார்க்கு அண்ட் மைக்ரோஜின் இருக்குது. பிளாக்கு, டார்க், இதில் ஏதோ ஒன்று நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அப்புறம் மைக்ரோ ஜி, இது ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதை டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான், மைக்ரோ ஜி டவுன்லோட் பண்ணால் தான் ஃப்ரீயாக பார்க்க முடியும். அதாவது விளம்பரம் இல்லாமையும் அது இல்லாமல் மியூசிக் பிளேயராகவும் நம்ம பார்க்க முடியும். இப்போ குரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. குரோம், அதை குரோம் நம்ம சைட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் இந்த சைடு தான் லிங்க் டவுன்லோட் பண்ணுங்கள். அது மைக்ரோ ஜி, அதையும் இன்ஸ்டால் பண்ணணும். அண்ட் தென் பிளாக் டார்க்கில் ஏதோ ஒன்று டவுன்லோட் பண்ணி அதையும் இன்ஸ்டால் பண்ணணும். அப்படி இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் இது வரும். பிளாக் டார்க் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்புறமே நெக்ஸ்ட்டு மைக்ரோஜி டவுன்லோட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் யூடியூப் ஓப்பன் ஆகும், கரெக்டாக வரும். இது ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். தேங்க்யூ.